பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடானது இந்தியா. சர்வதேச நிதியத்தின் IMF டேட்டா அடிப்படையில் ப்ளூம்பெர்க் ஊடக நிறுவனம் இதனை கூறியுள்ளது. கொரோனா தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட உலக பொருளாதாரம் படிப்படியாக மீண்டு வந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மீண்டும் நிலைமையை மாற்றியது. உணவு பற்றாக்குறை, எரிபொருள் விலை உயர்வு, பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை உலக நாடுகள் சந்தித்து வருகின்றன. முக்கியமாக பிரிட்டனில் அந்த பிரச்சினை அதிகரித்துள்ளது. பணவீக்கம் வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. அதை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் வட்டி விகிதங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பிரிட்டனில் வாழ்க்கை நடத்துவதற்கான செலவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலக அளவில் பெரும் பொருளாதார மதிப்பை கொண்ட நாடுகளின் பட்டியலில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் வரையிலான கணக்கீட்டின்படி இந்தியாவின் பொருளாதார மதிப்பு 85,470 கோடி அமெரிக்க டாலராக இருந்தது. அதே காலகட்டத்தில் பிரிட்டனின் பொருளாதார மதிப்பு 81,600 கோடி அமெரிக்க டாலராக இருந்தது. 2021 கடைசி 3 மாதங்களில் இந்தியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததே இதற்கு முக்கிய காரணம் என சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவை சந்தித்துள்ள போதிலும் பவுண்ட் ஸ்டெர்லிங் மதிப்புடன் ஒப்பிடுகையில் வலுவடைந்தே உள்ளது. நடப்பு 2022-23 நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதலாவது காலாண்டில் இந்திய பொருளாதாரம் 13.5% வளர்ச்சி கண்டிருந்தது. நிகழ் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் சுமார் 7% வளர்ச்சி காணும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் முக்கிய நாடுகளில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார மதிப்பை கொண்ட நாடாக அமெரிக்கா விளங்கி வருகிறது. அதற்கு அடுத்த இடங்களில் சீனா, ஜப்பான், ஜெர்மனி ஆகியவை உள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பட்டியலில் இந்தியா 11வது இடத்தில் இருந்தது. தற்போது 5வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் 6வது இடத்தில் உள்ள பிரிட்டனுக்கு இந்தியாவுக்கும் இடையேயான பொருளாதார மதிப்பிடைவெளி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரானால் 1 வாரத்தில் மின் கட்டணத்தை குறைப்பேன், லிஸ் ட்ரஸ் அறிவிப்பு. பிரிட்டன் பிரதமர் தேர்தலில் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லிஸ் ட்ரஸ் முன்னிலை வகிக்கிறார். இன்று தேர்தல் முடிவு வெளியாகிறது. இந்திய நேரப்படி மாலை 5 மணிக்கு தேர்தல் முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்த லிஸ் ட்ரஸ், நான் மட்டும் பிரிட்டன் பிரதமரானால் பொதுமக்களுக்கு மிகுந்த சுமையை ஏற்படுத்தும் வரி சுமையை பெருமளவில் குறைப்பேன் என உறுதியளித்துள்ளார். ஐரோப்பாவின் இயல்பு வாழ்க்கையை கெடுப்பதே ரஷ்யாவின் நோக்கம், ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. ஐரோப்பிய நாடுகள் எரிவாயு தேவைக்கு ரஷ்யாவையே சார்ந்திருக்கின்றன. உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்டதால் ஆத்திரமடைந்த ரஷ்யா ஐரோப்பாவுக்கு எரிவாயு விநியோகம் செய்யும் குழாயை சமீபத்தில் மூடியது. பராமரிப்பு பணி காரணமாகவே எரிவாயு குழாய் மூடப்படுவதாகவும் ஓரிரு தினங்களில் குழாய் மீண்டும் திறக்கப்படும் என்றும் ரஷ்யா அறிவித்திருந்தது. ஆனாலும் இதுவரை குழாயை திறக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஐரோப்பாவின் இயல்பு வாழ்க்கையை கெடுப்பதுதான் ரஷ்யாவின் முக்கிய நோக்கம். ஏவுகணையால் தாக்க முடியாத பகுதிகளை வறுமையையும் அரசின் நிலையற்ற தன்மையையும் பயன்படுத்தி ரஷ்யா சீர்குலைத்து வருகிறது என்று ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். லண்டன் ஹார்ட் பில்டிங்கில் ஏற முயன்ற 3 பேர் கைது. சென்ட்ரல் லண்டன் பகுதியில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய கட்டிடமான ஹார்ட் பில்டிங் அமைந்துள்ளது. 1017 அடி உயரம் கொண்ட இந்த கட்டிடம் 87 மாடிகளை கொண்டது. இதில் நேற்று 3 பேர் ஏற முயன்றனர். தகவல் அறிந்த போலீசார் தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். ஹார்ட் பில்டிங்கில் ஏறும் 3 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எரிமலையில் ஏற முயன்ற 8 பேர் பலி. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் காம்சிதகா பிராந்தியத்தில் எரிமலை உள்ளது. இங்கே 12 பேர் 2 குழுவாக இருந்து மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த எரிமலையானது கடல் மட்டத்திலிருந்து 10,827 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 12 பேரும் எரிமலையில் ஏறிக்கொண்டிருந்த போது திடீரென அது வெடித்து சிதறியது. இதில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். ரஷ்ய போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று காயமடைந்த நபர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பலியான 8 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. விசாரணையில் அவர்கள் அனைவரும் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்ட 8 பேர் பலியான சம்பவம் ரஷ்யாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் கன்னட அழகி மறைவு. கனடாவைச் சேர்ந்த பிரபல மாடல் அழகி டானியா பர்தாசி 21 வயதான இவர் கடந்த 2017 ஆண்டின்
மிஸ் கனடா அழகி போட்டியில் அரையிறுதி சுற்று வரை சென்று புகழ் பெற்றார். டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் படித்து வந்த டான்யா பர்தாசி டிக்டாக் பிரபலமும் கூட. டிக்டாக்கில் 100,000+ அதிகமானோர் இவரை பின்தொடர்கின்றனர். இந்த நிலையில் டான்யா பர்தாசி கனடாவின் பிரபல ஸ்கை டைவிங் பயிற்சி நிறுவனத்தில் ஸ்கை டைவிங் பயிற்சி பெற்று வந்தார். அவர் பலமுறை பயிற்சியாளருடன் சேர்ந்து விமானத்திலிருந்து குதித்து ஸ்கை டைவிங் செய்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று டான்யா பர்தாசி முதல் முறையாக தனியாக விமானத்திலிருந்து குதித்து ஸ்கை டைவிங் செய்தார். ஆனால் அவர் தரையிறங்குவதற்கு முன்பு சரியான நேரத்தில் பாராசூட்டை திறக்க தவறிவிட்டார். தரையிலிருந்து மிகவும் குறைவான உயரத்தில் இருந்தபோது தாமதமாக பாராசூட்டை திறந்ததால் டான்யா பர்தாசி கீழே விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். டிக்டாக் பிரபலம் டான்யா பர்தாசி ஸ்கை டைவிங் விபத்தில் உயிரிழந்தது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கனடாவில் கத்திக்குத்தில் 10 பேர் கொலை. கனடாவின் ரெஜினா மாகாணம் ஜேம்ஸ் ஸ்மித் கிரினேசன் மற்றும் வடக்கு சஸ்காடூனில் உள்ள வெல்டன் கிராமத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவங்கள் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு இடங்களில் மர்ம நபர்கள் நடத்திய இந்த தாக்குதல்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர், 15 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். 2 பேர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ரெஜினா மாகாணத்தில் நடந்த சம்பவம் மிகவும் பயங்கரமானது என்றும் 13 இடங்களில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் துணை கமிஷனர் பிளாக்மோர் தெரிவித்தார். சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகள் கனடா வரலாற்றில் நிகழ்ந்த மிகவும் கொடூரமான சம்பவங்களில் இதுவும் ஒன்று. கடந்த 2020 போலீஸ் அதிகாரி போல் மாறுவேடமிட்டு நபர் நோவாஸ் கோடியோ மாகாணத்தில் பல்வேறு இடங்களில் வீடு புகுந்து மக்கள் மீது துப்பாக்கியால் சுட்டு தீ வைத்து எரித்ததில் 22 பேர் கொல்லப்பட்டனர். 2019 டொராண்டோவில் ஒரு நபர் நடைபாதையில் நடந்து சென்றவர்கள் மீது வேனை ஏற்றியதில் 10 பேர் கொல்லப்பட்டனர். இன்று பிரிட்டன் பிரதமர் தேர்தல் முடிவு. இங்கிலாந்து பிரதமர் பதவியிலிருந்து போரிஸ் ஜான்சன் விலகியதைத் தொடர்ந்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 2 முடிவடைந்தது. இந்த தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக்குக்கும் தற்போதைய வெளியுறவு அமைச்சர் லிஸ் ட்ரஸ்ஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. புதிய தலைவரை தேர்வு செய்ய கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்கள் சுமார் 200,000 பேர் தபால் மற்றும் ஆன்லைன் மூலமாக வாக்களித்துள்ளனர். வாக்குகள் எண்ணப்பட்டு இறுதி முடிவுகள் இன்று அறிவிக்கப்படுகிறது. இங்கிலாந்தின் அரசியலமைப்பு சட்டப்படி ஆளும் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படும் நபரே நாட்டின் பிரதமராக நியமிக்கப்படுவார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக நியமிக்கப்பட்டவுடன் அதிகரித்து வரும் எரிசக்தி கட்டண குறைப்பு மற்றும் விநியோக சீரமைப்பு நடவடிக்கை உடனடியாக எடுக்க உள்ளதாக இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் லிஸ் ட்ரஸ் தெரிவித்துள்ளார். தமக்கு ஆதரவளித்த சகாக்கள் பிரச்சார குழுவினர் மற்றும் அனைத்து கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ரிஷி சுனக் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் ரிஷி சுனக் வெற்றி பெற்றால் வெள்ளையரல்லாத முதல் இங்கிலாந்து பிரதமர் என்ற சிறப்பை பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது.